நீங்கள் வேலைக்காரன் படம் பார்த்துருந்தா அதில் நயன்தாரை கேட்பாங்க, நீங்கள் வாழ்க்கை டூப் எங்கே படிச்சிருந்தீங்கன்னு. அதே புத்தகம் தான், நானும் அந்த காட்சியை பார்த்துட்டு அந்த புத்தகம் படித்தேன். இதில் வந்து பார்த்தீங்கன்னா ராகுல் சங்கரித்தின் இந்த புத்தகம் தெரிஞ்சிருக்காரு. தமிழில் பார்த்தா காணா முத்தையை வந்து இதை மொழிபெயர்த்துருக்காங்க. தமிழ் புத்தகாலயம் வந்து இந்த புத்தகத்தை வெளியிட்டிருக்காங்க. 350 ரூபா அந்த புத்தகம், 600 பக்கங்கள் கொண்ட ஒரு புத்தகம். இந்த புத்தகத்தில் என்ன சொல்லியிருக்கின்றத விட அந்த புத்தகம் பற்றின ஒரு விஷயம் நான் சொல்கிறாங்கன்னா, ராகுல் சங்கரித்தின் வந்து இந்த புத்தகத்தை வந்து 1942 சிறையில் தான் எழுதுறாரு. அதே மாதிரி இந்த புத்தகத்தை வந்து மொழிபெயர்ப்புக்கான உரிமை எங்கே வாங்க போகிறாங்கன்னா, முத்தையா வந்து அதே சிறையில் இருக்கும்போது அவர் சந்தித்து அது மூலமாக அவர் வாங்கிடுறாரு. 1949 தமிழில் மொழிபெயர்க்கப்பட்டு தமிழ் புத்தகாலயம் வந்து இதை வெளியிடுறாங்க. அதுபோக இதில் இருக்கக்கூடிய நீங்கள் விஷயங்களை வந்து நீங்கள் பொய்னு நீங்கள் நிறுவனச்சுன்னா உங்களுக்கு 1 லட்ச ரூபா நான் பரிசு தரேன்னு சொல்லி அப்போ இருந்த காலகட்டத்தில் 1942 ராகுல் சங்கரித்தினியன் வந்து சொல்லியிருக்கதாக சொல்கிறாங்க. இந்த புத்தகம் எது பற்றினதுன்னா, ஒரு மனிதனோட வாழ்க்கை, ஒரு எங்கேருந்து மனித சமூகம் மொத்த தொடக்கத்துலேருந்து வேட்டையாடி சமூகத்துலேருந்து ஒரு நாகரிகம் சமூகம் வரைக்கும் வந்து இருக்கக்கூடிய சம்பவங்களை வந்து சிறு சிறு கதைகளாக நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா குழந்தைகளுக்கும் புரியக்கூடிய ஒரு சிறு சிறு கதைகளாகவே சொல்லிக்கிட்டே வந்திருக்காங்க. ஆனால் எல்லாமே தனித்தனி கதையாக இருந்தாலும் ஒரு கதைக்கு இன்னொரு கதைக்கும் மிகப்பெரிய தொடர்புகள் இருக்கும். நீங்கள் வந்து மொதல் அந்த புத்தகத்தை நீங்கள் படிச்சிங்கன்னு வச்சுங்களேன், முதல் கொஞ்சம் தூரம் வந்து ஏதோ சம் ஸ்டோரி மாதிரி இருக்கும். அது நீங்கள் போக போக பார்த்தீங்கன்னா அந்த கதைகளோட டெப்த்து உங்களுக்கு போக போக புரியும். எப்படின்னு பார்த்தீங்கன்னா அதை சொல்கிற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வேட்டையாடி சமூகமாக இருப்பாங்க. பெண்கள் தான் அதுக்கு வந்து தலைமை தாங்குவாங்க. ஆதி காலத்தில் பெண்கள் தான் தலைமை தாங்குவாங்க. அதுக்கப்புறம் வந்து அது கொஞ்சம் ஒரு சிறு குடும்பமாக இருந்தது சமூகமாக மாறும். சமூகமாக மாறும்போது இன்னொரு சமூகத்தோட ஒரு சண்டை வரும். அங்கே இருக்கக்கூடிய இடப்பிரச்சனைகள், உணவு பிரச்சனைகள் மூலமாக சமூகங்கள் வந்து இடம்பெயர ஆரம்பிப்பாங்க. இப்படியாக வந்து பல வந்து இடம்பெயர்ந்துகிட்டே வருவாங்க. அப்படி வந்தவங்க வந்து இந்தியாவுக்கு வராங்க. அப்போ வரும்போது அங்கே எப்படி அரசர்கள் உருவாகிறாங்க, அந்த நாடோடி சமூகத்துலேருந்து அரசர்கள் எப்படி உருவாங்குறாங்க, அங்கே கடவுள்கள் எப்படி உருவாக்கப்படுறாங்க, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அங்கே கடவுளுக்கான வேதங்கள் அது வழிபாட்டு முறைகள்லாம் எப்படி உருவாக்கப்படுது அப்படின்றத ரொம்ப அழகாகவே சொல்லியிருப்பாங்க. அப்போ பார்த்தீங்கன்னா அங்கேருந்து வரக்கூடிய ஆரியர்கள் வந்து நம்மளை எங்கே சிந்து சமையலில் வந்து நம்மளை சந்திக்கிறாங்க. அப்போது அவர் மென்ஷன் பண்ணுறது என்னென்னா, தமிழர்கள் வந்து அசுரர்கள்னு சொல்லி மென்ஷன் பண்ணுவார். அது கொஞ்சம் நெருடலாக இருக்கும். இருந்தாலும் பார்த்தீங்கன்னா அவங்க சொல்லியிருப்பாரு, ஆரியர்களுக்கு வந்து எழுத்தறிவு அப்பெல்லாம் இல்லை, தமிழர்கள் தான் எழுத்தறிவிப்பட்டிருந்தான்னு சொல்லி இதில் வந்து ஒத்துட்டு இருந்திருப்பார். அந்த மாதிரி இருக்கும்போது சமூகங்கள் வளர்ந்துக்கிட்டே வரும்போது இந்த நாகரிக உலகங்களுக்கு வரும்போது மற்ற நாடுகளோட தொடர்பு வரும்போது கப்பல் போக்குவரத்து இதெல்லாம் வரது வந்து ரொம்ப அழகாக சொல்லியிருப்பாங்க. அப்படின்போது அரசர்கள் வந்து தங்களோட இருப்பை தக்க வச்சுக்கிறதுக்கு போராடுறது, அதுபோக முகலாயர்களோட படையெடுப்பு, அதனால ஏற்பட்ட அந்த பஞ்சாயத்து அதாவது கிராம பஞ்சாயத்துகளோட முன்னேற்றம் இதை பற்றிலாம் சொல்லியிருப்பாங்க. அதே மாதிரி வாழ்முனையில் வந்து முஸ்லீம் பரப்பப்பட்டது அதை பற்றினும் ஒரு சிலதெல்லாம் சொல்லியிருப்பார். அந்த ராஜாக்கள் வந்து அதுக்கப்புறம் வந்து பிரிட்டிஷ் ஆட்சியின் கீழே வர்றது அப்போ வந்து பார்த்தீங்கன்னா அதை பற்றியும் ரொம்ப அழகாகவே சொல்லியிருப்பாங்க. நம்ம இன்றைக்கி வந்து நம்ம பெருமையாக பேசிகிட்டு இருக்கோம் காந்தி வந்து சுதந்திரம் பெற்றுக் கொடுத்தார் அப்படின்னும்போது, ஆனால் வந்து இதில் வந்து காந்தியை வந்து கேள்வி கேட்டிருப்பாரு. காந்தி என்ன அதை எப்படி அவர் சொல்லியிருப்பாங்க, ஒரு சின்ன வரி சொல்கிறேன். புரட்சி என்பது மக்கள் சார்ந்தது தான், காந்தியோட மூளை சம்மந்தப்பட்டது இல்லை, இதனால் வந்து காந்தி வந்து மக்கள் புரட்சிக்கு எதிராக நின்றுதான் வந்து உறுதியாகிடுது அப்படின்னு சொல்லி ஓப்பனாகவே சொல்லியிருப்பார். அதுபோக பார்த்தீங்கன்னா நம்ம எல்லாருமே ரொம்ப ஒரு போற்றக்கூடிய மனிதன் பார்த்தீங்கன்னா அம்பேத்கர், நம்ம சட்ட புத்தகத்தை அவர் தான் வரையறுத்தவர். ஆனால் அவரையும் வந்து கேள்வி கேட்டிருப்பார், எப்படின்னா வந்து நீங்கள் வந்து ஒரு மக்களை அடிப்படை தீண்டத்தக்காத மக்களை வந்து நீங்கள் முன்னேற்றணுன்றதுக்காக வந்து ஒரு சிலரை மட்டும் நீங்கள் வந்து பெரிய லெவலுக்கு கொண்டு போயிட்டு அதை காமிச்சு நீங்கள் வந்து சொல்கிறீங்க, ஆனால் இன்னும் பல கோடி மக்கள் வந்து முன்னேறாமல் இருக்காங்க அப்படின்னு சொல்லி அதில் ரொம்ப அழகாகவே சொல்லியிருப்பார். அப்படியாக அது வந்து நேரடியாக அவர் சொல்லாமல் ஒரு கதையின் மூலமாக அந்த கதையில் இருக்க கதாபாத்திரங்கள் அவங்கள எப்படி விமர்சிக்கிறாங்கன்றதை ரொம்ப அழகாகவே சொல்லியிருப்பாங்க. இந்த இது பயணம் வந்து பார்த்தீங்கன்னா இந்தியா ஜப்பான் போர்கள் வரைக்கும் வந்து தொடர்ந்து வருது. அதில் இந்தியா வந்து ஜப்பானுக்கு எதிராக போராடுறாங்க, அதோட அந்த கதை வந்து முடியுது. ரொம்பவே அழகாக சொல்லியிருப்பாங்க. கண்டிப்பாக அந்த புத்தகத்தை வாங்கி படிங்க. இதை படித்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த கடவுள் மீதான ஒரு பார்வை மாறும். இது வரைக்கும் சொல்லப்பட்டிருக்கிற அரசியல் தலைவர்கள், அந்த ஜாதி அமைப்புகள் இது மேலேயும் உங்களோட பார்வை கண்டிப்பாக மாறும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இது முழுக்க முழுக்க வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கம்யூனிஸ்டால் எழுதப்பட்ட ஒரு நூல், அதை வந்து கடைசியில் வந்து அவர் நிரூபிச்சிருப்பார். ஒரு கம்யூனிஸ்ட் அவரோட பார்வையில் இந்த சமூகம் எப்படி இருக்குது, மூலதனத்தை எப்படி அதை வந்து ஒரு சின்னதாக விளக்கியிருப்பார். அதே மாதிரி இந்த கம்யூனிஸ்டத்தை வந்து எப்படி வந்து இங்கே இருக்கக்கூடிய மக்கள் வந்து வெளிநாட்டு சரக்காக பார்க்குறாங்க, ஆனால் வெளிநாட்டில் இருக்கக்கூடிய தொழில்நுட்பங்களை வந்து இந்திய பொருளாகவே எப்படி பார்க்குறாங்க அப்படிங்கிறத ரொம்ப அழகாகவே சொல்லியிருப்பார். கண்டிப்பாக அந்த புக்கை வாங்கி படிச்சு பாருங்கள். படிச்சுட்டு உங்களோட கருத்துக்களை கீழே கமெண்ட் பண்ணுங்கள். இந்த புக்கை ஏற்கனவே நீங்கள் படிச்சிருந்தீங்களா அதை பற்றியும் கீழே சொல்லுங்கள். வேறு ஏதாச்சும் ஒரு புக்கை பற்றி நான் படிச்சுட்டு ரிவ்யூ பண்ண நினச்சிங்கன்னா அதையும் நீங்கள் கமெண்ட் சொல்லுங்கள். கண்டிப்பாக அந்த புக்கை படிச்சுட்டு ஒரு ரிவ்யூ பண்ணிடலாம். நன்றி.